வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் ஸ்லைம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்லைம் தான் செய்யப்போம். இப்போ எப்படி ஈஸியாக செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபெவி கம் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 5 ரூபீஸ். இது ஃபெவி கம் மட்டும்தான் எடுக்கணும், ஃபெவி கம் மட்டும்தான் எடுக்கணும். ஃபெவி கால் எடுக்கக்கூடாது. ஃபெவி கம் இந்த மாதிரி கம் இருக்கும் இல்லையா, இது தான் எடுக்கணும். ஃபெவி கால் எடுத்திங்கன்னா நமக்கு வராது, அதனால் ஃபெவி கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ஏதோ ஒன்று கலக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஸ்லைம்ஸே இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த க்ளூ இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோ கலர் ஸ்லைம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எல்லோ கலர் ஃபுட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் லெமன் எல்லோன்னு கொடுத்துருக்காங்க, நான் எல்லோ கலர் ஃபுட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இந்த கம்மில் வந்துட்டு கொஞ்சம் ஊற்றி கலக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த தண்ணியில் கலக்கி தான் எப்பவுமே நம்ம கேசடி பவுடர்னு சொல்லுவாங்க. தண்ணியில் கலக்கி தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேசடிக்குமே நம்ம போட்டிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம தண்ணியில் கலக்கணும்னா நம்மளுக்கு ஸ்லைம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளூலேயே கலக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த பெயிண்ட் இது வேறு கன்ஃபார்ம் தேவைப்படும். கேமலின் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் டாக்ஸிக் சொல்லியிருக்காங்க. இந்த க்ளூ தான் நம்ம எடுக்கணும், வேற என்ன க்ளூ எடுக்கக்கூடாது. இதுவும் நான் சொன்ன இந்த 5 ரூபீஸ் கம் மட்டும்தான் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சேர்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தெரியல, இது ரொம்பவுமே கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு தான் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கோம் பேக்கிங் சோடா. பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு நான் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஐ ட்ராப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஐ ட்ராப்ஸ் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா லென்ஸ் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். லென்ஸ் சொல்யூஷனும் நம்ம செய்யலாம். லென்ஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் லென்ஸ் சொல்யூஷன் இது இந்த ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்லைம் ஸ்டிச் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம கலக்க கலக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைம் பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 ரூபீஸ் அந்த கம்மும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா நான் டாக்ஸிக்கில் இருக்க இந்த பெயிண்ட்டும் நம்ம இந்த க்ளூ கன்ஃபார்ம் எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்லைம் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வரும். இப்போவே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கலக்கணும். நிறைய பேர் கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு ரொம்ப நாள் வந்து 1 வீக்காக நான் வீடியோ போடல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க் இருந்தது, அது இல்லாமல் ஒரு எக்ஸாமுக்கு ஒன்று போயிட்டேன். அதனால தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டைம் கிடைக்கவே இல்லை. அதனால தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சண்டே வீடியோ வரல. இனிமேல் டெய்லி சண்டே ஆனால் நம்ம வீக்லி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லென்ஸ் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நான் இதை போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டே இருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்லைம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்கிட்டு இப்போ மேலும் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய லென்ஸ் சொல்யூஷன் ஊற்றிக்கலாம், இல்லைனா ஐ ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். நான் ஐ ட்ராப்ஸ் அல்லது லென்ஸ் சொல்யூஷன் மட்டும்தான் ஊற்றணும், இல்லைனா வேறு எதுவும் வராது. நீங்கள் பேக்கிங் சோடா, ஐ ட்ராப்ஸ் கூட நம்மளுடைய இந்த கேமலேட் கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபீஸ் கம், இது மட்டும் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லைம் செய்யலாம். உங்களுக்கே தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. பாருங்கள் நம்மளோட ஸ்லைம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டாமல் வருது, ஸ்லைம் மாதிரியே வருது.
பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிஷம் இப்படி இப்படி எடுத்து எடுத்து விட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு கையிலையும் கூட ஒட்டாமல் வரும். இந்த பாருங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ப்ரஷில் இருக்கிறத இப்படி எடுத்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கையிலேயே பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். கையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒட்ட தான் செய்யும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய ஸ்லைம் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரஷில் கலக்கினது பிறகு நம்ம கையிலே எடுத்து கலக்கியே தீரணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் என்னோடது ஒட்டாமல் தான் வருது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது ஒட்டாது. 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி கையிலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் செய்கிறேன் பாருங்கள். ஆனால் இது ஒட்டாது, பார்க்கதான் இங்கே ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதை எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெல்லி மாதிரி அப்படி சூப்பராக இருக்குது. நம்மளோட ஸ்லைம் இங்கே வந்துட்டு விளாட்றக்க ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வரைக்கும் யார் வேணாலும் வச்சு விளையாடலாம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த 5 ருபீஸ் கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் கம் சொல்லுவாங்க, ஆனால் இது வந்துட்டு ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் சொல்யூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கிங் சோடா. இந்த ஒரு 4 திங்ஸ் இருந்தாலே போதும் நம்மளுடைய ஸ்லைம் பாருங்க ஈஸியாக ரெடி ஆகுது. உங்கள் முன்னாடியே தான் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கையில் இருக்கிறதையும் நான் கலக்கிறேன் பாருங்கள். நான் வந்துட்டு ஒன்று கூட பார்த்திங்கன்னா நான் பாஸ் பண்ணவே இல்லை, ஒரு மெத்தட் கூட பார்த்திங்கன்னா நான் பாஸ் பண்ணவே கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா தூக்கி 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 பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்டில் வச்சிங்கன்னா உங்களோட ஸ்லைம் உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும் பாருங்கள். அப்படி ஈஸியாக பாருங்கள், நான் அப்படி தொடரணும்ல பாருங்கள், என்னோட இதில் ஒட்டுது. 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து இந்த மாதிரி உள்ளாங்கையில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி உள்ளாங்கையில் எடுத்து வச்சுட்டு இந்த உள்ளாங்கை இருக்கு இல்லையா, இந்த உள்ளாங்கையில் பார்த்தீங்கன்னா இப்போது கை கழுவுங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேய்ங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக வந்துட்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு தேய்க்கலாம். உள்ளாங்கையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்துட்டு உருவாகு. இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஜெல்லி ஸ்லைம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சாரி கைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ தொடர்ந்து வர்றதில்லை அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோச்சிக்கிட்டீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஸ்லைம் பார்த்திங்கன்னா நான் இழுத்து இழுத்து ஒரு 2 விரலில் மட்டும்தான் இழுத்து இழுத்து விட்டுட்டே இருக்கேன். அப்போ தான் நம்மளுடைய ஸ்லைம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்டிஃப்னஸ் கிடச்சி நம்மளுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. என்னோடய கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது வந்துட்டு அது ஒட்டவே இல்லை இங்கே பாருங்கள். பட்டு ஸ்டிஃப்னஸ் ஒட்டுற மாதிரி வரும், பட் ஆனால் இங்கே பாருங்கள் ஒட்டவே கிடையாது என்னோடய கையில். பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா நான் இப்படியே தான் தேய்ச்சிட்ருக்கேன். நம்ம கலக்கினது முதல் குண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு இந்த பிளேட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா. நம்ம எல்லாத்தையுமே எடுத்து கையில் போடல இல்லையா, ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பாருங்கள் இது மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ஸ்லைம் பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஸ்லைம் பாருங்கள் எப்படி ஈஸியாக அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இப்படி 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 தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். உங்களுக்கு அந்த நல்லா கெட்டியான ஸ்லைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இப்போ ஒட்டுதுன்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் இங்கே பாருங்கள் பாருங்கள் 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஒட்டுதான் நினைக்கிறீங்களா, அது பாருங்கள் அந்த ஸ்லைம் அப்படி தூக்கிக்குது சரிங்களா. நம்மளோட கையில் பார்த்தீங்கன்னா இது ஒட்டுற மாதிரி தெரியுது, பட் ஆனால் என் கையில் இது ஒட்டவே கிடையாது. ரொம்பவுமே ஈஸியாக நம்மளோட சூப்பரான நம்மளோட ஸ்லைம் பார்த்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் நம்மளை கையில் நம்ம ஸ்டிஃபாக இழுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் வந்து அதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும் நமக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டியிருக்கிறது நீங்கள் இந்த ஸ்லைம்லேயே ரெடி எடுத்துக்கலாம் பாருங்கள். என்னோடய கையில் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் இந்த மாதிரி வருது இல்லையா, இதே ஒரு ஸ்லைம் தான் இங்கே பாருங்கள். நான் வந்துட்டு இழுக்கு இழுக்க பார்த்தீங்கன்னா தானாக அது ஒட்டிகிட்டே வருது பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு ஸ்லைம் செய்கிறது அப்படிங்கிறத நேர்லேயே என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எப்படி ஸ்லைம் செய்கிறது அப்படிங்கிறத போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேரில் கேட்டாங்க நம்ம சேனலில். அப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஸ்லைம் பார்த்திங்கன்னா இது மாதிரி மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் கிடையாது, நிறையா மெத்தட் இருக்குது. நம்ம நிறையா மெத்தட்ஸும் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அது மாதிரி
வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்லைம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ளீனிங் மெத்தடு கூட யூஸ் ஆகும். இப்படி இப்படி வச்சு 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 எடுத்துக்கிறேன் இல்லையா, நானே விளையாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன், யார்கிட்டயும் காமிக்கிறதுலேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் க்ளீனிங் மெத்தட்க்கு அவ்வளோ சூப்பராக நம்மளோட ஸ்லைம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டிஃபாக வர மாதிரி இருக்குது, பட் ஆனால் பார்த்திங்கன்னா விளாட்றதுக்கு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் நான் பார்த்திங்கன்னா கையில் இருக்கிறதுல இதில் இருக்கிறதே ஒட்டி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய ஸ்லைம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்லைம் பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி வந்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஐ ட்ராப்ஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது பாருங்கள் ஒட்டுற மாதிரி இருக்குல்ல, இங்கே பாருங்கள் ரெண்டாவது ஒன்றில் ஒட்டாது. இங்கே பாருங்கள் ஒட்டி இங்கே பாருங்கள் அதுலேயே எடுக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் நம்ம கையில் ரெண்டாவது ஒன்று ஒட்டாது. பார்த்திங்கன்னா இப்படியே வந்துட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு விரலில் விட்டு இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைமுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது மாதிரி தான். பாருங்கள் பரவாயில்ல, என்னோடய ஸ்லைமுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைச்சி அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகுது. என் கையில் இருக்கிறது எனக்கே தெரியுது. இது பார்த்திங்கன்னா நம்ம லென்ஸ் சொல்யூஷனுக்கு இதுதான் அந்த வேலையே கொடுக்கும். நம்ம லென்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக கொடுக்குது இல்லையா, அதுக்காக தான் இந்த லென்ஸ் சொல்யூஷனை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம். நம்ம ஐட்ராப்ஸுமே இதில் ஊற்றாலும் நம்ம ஐட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா நான் லென்ஸ் சொல்யூஷனால் ஒரு 1 tablespoon 2 tablespoon ஊற்றுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐட்ராப்ஸ் அப்படிங்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 tablespoon ஊற்றினாலே உங்களுக்கு நல்ல கம் கிடச்சிரும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இவ்வளோ கம்மில் செஞ்சு பார்க்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு தான். பாருங்கள் நம்மளோட ஸ்லைம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நானே விளையாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சௌமியாஸ் ஜால் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை நிறைய பேர் கிளிக் பண்ணாமல் விட்டுறீங்க. அதில் கொடுத்தா ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அப்புறம் எல்லா வீடியோஸுமே வரும். அது இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய்.